வணக்கம் சார். இப்போ அதிமுக செயற்குழு கூட்டத்துல நடந்த விஷயங்கள் என்ன? அக்டோபர் 7ஆம் தேதி கண்டிப்பா முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, பொதுவா அதிமுக செயற்குழு கூட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்க முடியாது. கடந்த கால வரலாறுகளை பார்த்தா அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். பொதுக்குழுவை ஒப்பிடுகிற போது செயற்குழுக்கு முக்கியத்துவம் குறைவு. பொதுக்குழு கூடுகிற போதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னாடி செயற்குழு கூடும், ஒரு ஃபார்மாலிட்டி தான். பொதுக்குழுல என்னவெல்லாம் விவாதிக்க போறோம்னு ஒரு 2 நிமிஷம் விளக்கி சொல்லிட்டு அப்படியே வந்து பொதுக்குழுல தான் உட்காருவாங்க. சோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமற்ற ஒரு செயற்குழு. நேற்று முன்தினம் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்திருக்கு அப்படின்னாலே அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அது என்ன பிரச்சனைன்னு இப்போ வீதிக்கு வந்துடுச்சு. என்னன்னா, கடந்த 4 ஆண்டுகளாக இந்த ஆட்சிக்கு எதிராக இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காகன்னு பல்வேறு இடர்பாடுகள் வந்த போதெல்லாம் அதையெல்லாம் நான் தகர்த்துட்டு இந்த ஆட்சியை கட்டுக்கோப்பா எடுத்துட்டு போறேன், அப்போ மீண்டும் ஒரு முறை என்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் என்ன தவறு, அறிவிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய ஆதரவாளர்களும் விரும்பினாங்க. அதுவும் ஆட்சி அதிகாரம் இருக்கிற போது, இன்னும் தேர்தலுக்கு 7 மாசம் இருக்கிற போது இப்பவே என்ன அவசரம்னு ஒரு கேள்வி இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த அதிகாரம் இருக்கிற போதே அறிவிச்சுட்டா தனக்கு நல்லது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பார்வை பார்க்கிறார். ஏன்னா ஆட்சி முடிகிற போது அதிகாரத்தை ஒருவர் இழக்கிற போது அவருக்கு இருந்து வந்த மரியாதையும் அவர் மீதான பயமும் பாதியா குறையுங்கிற அந்த யதார்த்தத்தை எடப்பாடி உணர்ந்திருக்கிறார். சரி, அந்த செயற்குழுவில் பேசிய கிட்டத்தட்ட எல்லோருமே எடப்பாடிதான் முதலமைச்சர் வேட்பாளர், அவரை இன்னைக்கே அறிவிக்கணும் அப்படின்னு தான் பேசினாங்க. அப்படியெல்லாம் பேசியும் கூட அந்த அது ஒரு தீர்மான வடிவிலையும் வரல, ஒரு அறிவிப்பாக கூட செயற்குழு முடித்து அறிவிக்க முடியல. காரணம், ஓபிஎஸ் என்கிற ஒற்றை நபர். ஓபிஎஸ்ஐ முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும் அப்படின்னு செயற்குழுல ஒருத்தர் கூட பேசல. ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் என்று அறியப்படுகிற JCT பிரபாகரனும் மனோஜ் பாண்டியனும் பேசும்போது கூட, நீங்க 2 பேரும் முதல்ல விவாதிச்சுக்கோங்க, ஆலோசனை பண்ணிக்கிட்டு அப்புறம் முடிவை சொல்லுங்கன்னா சொன்னாங்களே தவிர ஓபிஎஸ்ஐ அறிவிக்கணும்னு யாருமே சொல்லல. அப்போ ஒற்றை நபராக இருந்து அவரால் எப்படி இதை இந்த சாத்தியமானது? எது இப்படி ஒரு அறிவிப்பை செய்ய விடாமல், இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற விடாமல் தடுத்தது ஒரு வகையில ஓபிஎஸ்க்கு வெற்றி தான். காரணம் என்னன்னா, எடப்பாடி அணி ஓபிஎஸ் அணி என்று பிரிந்திருந்த போது பிரதமர் மோடியினுடைய ஆலோசனைப்படி பிஜேபியினுடைய மறைமுக தலையீட்டின்படி இந்த இணைப்பு நடந்தது. அப்போ எனக்கு சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு அமைப்போம், அது கட்சியை வழி நடத்தட்டும். 2.5 ஆண்டுகள் எடப்பாடியே முதலமைச்சரா தொடரட்டும், அடுத்த 2.5 ஆண்டுகள் நீங்க முதலமைச்சரா இருங்க அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாங்க. தங்கமணியும் வேலுமணியும் என்னை வந்து சந்தித்து, ஆனால் நான் வேண்டாம், எடப்பாடியே 5 வருஷத்துக்கு தொடரட்டும், அடுத்த தடவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். அப்படி சொன்னதை நினைவுபடுத்தி இந்த அரேஞ்ச்மெண்ட், எடப்பாடியே முதலமைச்சராக தொடரலாங்கிற இந்த ஏற்பாடு இந்த 5 ஆண்டுகளுக்கு தான், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்னன்னு நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படிங்கிறது ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடா இருக்கு. இதை வலியுறுத்தி பேசுகிற போதுதான், நான் அம்மாவாலேயே அடையாளப்படுத்தப்பட்டவன், இந்த ஆட்சிக்காக நான் நிறைய தியாகங்களை செஞ்சிருக்கேன், அதாவது 2.5 ஆண்டுகளை நான் விட்டு கொடுத்தேன், நான் வேணாம்னு தான் சொன்னேன், துணை முதலமைச்சராக இருக்கிறேன்னு சொன்னேங்கிறது எல்லாம் நினைவுபடுத்தி சொல்லும் போதுதான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மிக கடும் கோபத்தோடு குறுக்கிட்டு, என்ன அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்டதா சொல்றீங்க, உங்களை முதலமைச்சராக்கியதும் சசிகலாதான், என்னை முதலமைச்சராக்கியதும் சசிகலாதான்னு போட்டு உடைத்தார் அத்தனை பேர் முன்னாடி. ரெண்டாவது, அம்மா ஆட்சி சொல்லிக்கிட்டு இந்த ஆட்சிக்கு மீதான நம்பிக்கை தீர்மானத்தை நான் கொண்டு வந்த போது எதிர்த்து வாக்களித்தவர் தானே நீங்கள் அப்படின்னு முகத்துக்கு நேராவே கேட்டார். இதெல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பாளரை பார்த்து துணை ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர் பேசுவதாகவோ, ஒரு முதலமைச்சரை பார்த்து கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் பேசுவது போலவோ இல்லை. அது அந்த மரியாதைகளை எல்லாம் கடந்து கொஞ்சம் ஒரு தரம் குறைந்த சம்பாஷணைகள், வார்த்தைகள் நாகரிகம் இல்லாமல் இல்லை, அது நாகரிகமான வார்த்தைகள் தான், ஆனால் அந்த வார்த்தை பிரயோகம், வந்த வேகம், சொல்லப்பட்ட விதம், இதெல்லாம் ஒரு 2 பேரும் ஆளுமைகள் என்று சொல்லப்படுகிற 2 பேர் பரிமாறிக்கொள்ற விதத்துல அது நடக்கல. சோ இருவருமே ராமர் லக்ஷ்மணன் போல, சின்ன மருது பெரிய மருது போல அப்படின்னு அமைச்சர்கள் எல்லாம் வெளியில பேசினாங்க இல்லையா கடந்த 3 ஆண்டுகளாக, அதெல்லாம் நிஜமல்ல என்கிற அந்த உண்மை நேற்று முன்தினம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. இப்போ இந்த விஷயம் எல்லாம் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது மறைமுகமா நடந்துட்டு இருந்தது, அதாவது அவங்களுக்குள்ள என்ன பேசுறாங்களோ எந்த விஷயமே வந்து வெளியே வராம இருந்தது. இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு வெளிப்படை தன்மையா தானே இருக்கு? இல்ல, அந்த கான்வர்சேஷன் ஹெல்த்தியா நடந்து அந்த ஹெல்த்தியான கான்வர்சேஷன் வெளியில தெரிஞ்சா வெளிப்படை தன்மை, ஜனநாயகத்துல ஆரோக்கியமானது, நீங்க இதெல்லாம் வார்த்தைகளை என்ன வேணாலும் போட்டு பூசி மெழுகலாம், ஆனால் உங்கள் இருவருக்கும் இடையிலான சில கசப்புகளை, அதாவது வெளி உலகத்துக்கு நீங்க எதெல்லாம் பொய்ன்னு சொன்னீங்களோ அந்த பொய் அதெல்லாம் பொய்யல்ல உண்மைதான்னு உள்ளுக்குள்ள ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் வெளிப்படைத்தன்மை இல்ல. ஒரு 1 மாசம் முன்னாடி, இன்னும் சொல்லப்போனா 1.5 மாசம் இருக்கும்,
ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்களுடைய பதவியை பறிக்கினர் உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கின் தொடர்ச்சியா? அது தொடர்பான விசாரணையை சபாநாயகர் தனபால் தொடங்குவதற்கு முன்பாக முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதினார் சபாநாயகர் தனபாலுக்கு. ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்கள் இந்த அரசுக்கு எதிராக எதுவுமே செய்யல, அதனால அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு கடிதம் எழுதினார். அப்படி ஒரு கடிதத்தை எழுதுவதற்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது, ஆனாலும் ஒரு தன்னிலை விளக்கமா ஒரு கடிதம் எழுதினார். அப்ப அந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நேர் மாறா செயற்குழுல பேசுறாரு. அது அதுதான் உண்மை. கடிதத்தில் சொல்லப்பட்டது பொய்னு வெளி உலகத்துக்கே தெரியும், ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரியும். சட்டமன்ற ஆவணங்கள்ல குறிப்புகள்ல இருக்கு, ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 பேர் எதிர்த்து தான் வாக்களிச்சாங்கன்னு. அது தெரிந்திருந்தும் சபாநாயகருக்கு கடிதம் எழுதிய முதலமைச்சர் செயற்குழுல என்ன சொல்ற, நீங்க எழுத்துதான் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தை அதிகாரப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்துக்கு போனால், சபாநாயகரிடம் அந்த ஒளி பதிவு அளிக்கப்பட்டால் ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 பேருடைய பதவி பறிக்கப்படும். அப்ப வெளியே ஒண்ணு பேசுறீங்க, உள்ள ஒண்ணு பேசுறீங்க, இன்னொன்னு என்னை முதலமைச்சர் ஆக்கியதே சசிகலா தான். முதலமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி இந்த வார்த்தையை சொன்னார் ஓபிஎஸ் பார்த்து. அதுக்கு என்ன அர்த்தம்? கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மாவட்டமா போய் எம்ஜிஆர் 100 ஆண்டு விழா கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருந்தார் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும். அந்த கூட்டங்கள்ல பெரும்பாலான கூட்டங்கள்ல முதலமைச்சர் பேசுறப்போ சொன்னா, நான் சுயம்பு, தொண்டர்களால் உருவாக்கப்பட்டவன், யாரு காலையில விழுந்து நான் பதவி வாங்கல, என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது எம்எல்ஏக்கள் தான் அப்படின்னு பொது மேடைகள்ல பல மேடைகள்ல சொன்னார். அப்படி சொன்னது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் தனக்கு பதவி அளித்த சசிகலாவுக்கு எப்படி மரியாதை செலுத்தினாருங்கிறத இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் பாத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி முரண்பட்ட விஷயங்களை வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு பேசுறது எப்படி வெளிப்படை தன்மையா இருக்க முடியும்? அதிமுக தொண்டர்களே முகம் சுளிக்கிற அளவுக்கு இப்போது ஒண்ணு இல்ல, அது ஆரோக்கியமான விவாதமே வச்சுக்கோம். பூட்டிய அறைக்குள் ஓபிஎஸ்ஸும் எடப்பாடி மட்டும் இதையெல்லாம் பேசியிருந்தா அது ஆரோக்கியமானது, வெளியில் வரக்கூடாத வார்த்தைகள் இதெல்லாம். அதாவது 7ஆம் தேதி வந்து வேட்பாளர் வந்து அறிவிக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க. இதுக்கு நடுவுல யாரோட தலையீடு எல்லாம் இருக்கும், என்ன நடக்க போகுது இந்த ஒரு வாரத்துல, என்ன நடக்க போகுது? அதாவது செயற்குழு கூட்டத்துல அவ்வளவு கசப்பான கடுமையான வார்த்தைகளை ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்ட பிறகு இந்த 10 நாளைக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வரும்னு என்னால நம்ப முடியல. நான் எல்லா அரசியலையும் கடந்த 30 ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கிறேன், குறிப்பாக அதிமுக அரசியலை, குறிப்பாக இன்னும் குறிப்பாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி மற்றும் ஓபிஎஸ்ஐ சுற்றி அரசியலை கவனிச்சுட்டு வச்சு சொல்றேன். 7ஆம் தேதி ஒரு சுமூகமான முடிவு வருவதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் தனக்கு இருக்கக்கூடிய தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரத்தின் விளைவாக அந்த பலத்தை வைத்துக் கொண்டு தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆதரவை வைத்து தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்து அது ஒரு பொது முடிவாக காட்டி வேறு ஒருவர் மூலமாக 7ஆம் தேதி அறிவிக்க செய்யலாம். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று எடப்பாடியை அறிவிக்க செய்யற அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்கு, வலிமை இருக்கு. அப்படி ஒருவேளை தன்னிச்சையாகவோ தனக்கு இருக்கிற ஆதரவின் அடிப்படையிலேயோ எடப்பாடியின் பெயர் அன்றைக்கு அறிவிக்கப்பட்டால் அதில் ஓபிஎஸ்ஸின் சம்மதம் இல்லை என்றால் அதிமுகவின் பிரச்சனை அத்தோடு முடியாது. ஓபிஎஸ் தன்னுடைய சுயரூபத்தை அல்லது நியாயமான கோபத்தை காட்டுவதற்கு பல வழிகள் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு, தன்னுடைய துணை முதலமைச்சர் பதவியை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யலாம். வழிகாட்டுதல் குழு அமைக்க சொல்லி என்கிட்ட சொன்னாங்க, நானும் ஒத்துக்கிட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து பொதுக்குழுவிலேயே ஒப்புக்கொள்ளப்பட்டு தீர்மானமாகவே வந்த பிறகும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதை அமைக்க மறுப்பதன் மர்மம் என்ன, காரணம் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு நீதி கேட்டு ஒரு பயணம் கூட போகலாம். தெரியாத தர்மயுத்தம் மாதிரி ஒரு நீதி கேட்டு நெடுமயணம் கூட போகலாம். உங்களை நம்பிதானே நான் இவர்களோடு சேர்ந்தேன், அது சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது, இப்ப அதை மீறுறாங்களே அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு, வேண்டுகோளோடு, கண்ணீரோடு டெல்லிக்கு பயணமாகலாம். தான் ஏற்கனவே சந்தித்த பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து முறையிடலாம். இத்தனை ஃபேக்டர்கள் இருக்கு. 4வதா ஒண்ணு முக்கியமானது, இன்னும் 2-3 மாதங்கள் அதிகபட்சம் சசிகலா வெளியே வரப்போகிற நேரத்துல அந்த சசிகலா குடும்பம் தான் தினகரன் மூலமாக தன்னை ஜெயலலிதாவிடம் அறிமுகப்படுத்தி தன்னை அரசியலில், அதிகார அரசியலில் தன்னை ஒரு உயரத்துக்கு கொண்டுட்டு போனவங்க அப்படிங்கிற அந்த நன்றி உணர்ச்சி பல்வேறு கசுப்புகளுக்கு இடையே மீண்டும் நினைவுக்கு வந்தால் ஓபிஎஸ்க்கு சசிகலாவுடைய ஆதரவை அவர் நாடலாம். அப்ப என்ன சமாதானம் சொல்லலாம்? என்ன, இன்னொரு முறை முதலமைச்சரா அறிவிங்க, கட்சியை நீங்க நடத்துங்க, நீங்களும் தினகரனும் நடத்துங்கன்னு கூட சொல்லலாம். இப்படி பல ஆப்ஷன் இருக்கு. இப்ப ஓபிஎஸ் முன்னாடி இத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? எடப்பாடி என்ன செய்யலாம்? சரிப்பா, இவரை எதிர்த்துக்கிட்டு 7ஆம் தேதி எதுவும் அறிவிக்காதீங்க, சத்தம் இல்லாம இன்னொரு 1 வாரம் 2 வாரத்துல இல்ல அடுத்த மாசம் பொதுக்குழுவை கூட்டுவோம். பொதுக்குழுவை கூட்டினாலும் எனக்கு தான் ஆதரவு அதிகம், அந்த ஆதரவை வச்சு ஓபிஎஸ்ஐ ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நீக்கிடலாம் அப்படின்னு கூட எடப்பாடி ஒரு திட்டம் போடலாம். ஆனால் அதுல இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னா, பொதுக்குழுவை கூட்டுவதற்கு எடப்பாடி மட்டுமல்ல ஓபிஎஸ்ஸும் இணைந்து கையெழுத்து போடணும். முதல்ல ஓபிஎஸ் பேரை தான் சொல்லணும், அதுதான் சரி. ஓபிஎஸ்ஸும் எடப்பாடியும் இணைந்து கையெழுத்திட்டு அந்த அறிவிப்பை வெளியிட்டால்தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும். சோ
இந்த இக்கட்டான நேரத்துல இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில பொதுக்குழு கூடுதுன்னா அது தனக்கு எதிராகத்தான் முடியும்னு ஸ்மெல் பண்ற ஓபிஎஸ் அப்படி ஒரு பொதுக்குழுவை கூட்ட விட மாட்டார். ஆனா ரெண்டு பேருமே பேசி சமாதானமாக வாய்ப்புகள் இருக்கா? அப்படி நடக்கணும் அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன இருக்கும்? அவங்களே தொடர்ந்து முதல்வர் வேட்பாளர் பழனிசாமியை தொடர்பாரா? சமாதானம் எப்படி வரலாம்னா, ஓபிஎஸ்ஏ ஒரு கட்டத்துல சரி பரவாயில்ல இவ்வளவு தூரம் ஆட்சியை கொண்டுட்டு போனாரு வச்சிருக்காரு அவர்கிட்ட தான் இன்னைக்கு பணபலம் இருக்கு இவ்வளவு தூரம் விரும்புறாரு, சரி நீங்களே முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிக்க நானும் சம்மதிக்கிறேன் சொல்லிட்டு என்ன வரலாம்னா, அந்த இரட்டை தலைமை இரட்டை தலைமைங்கிற ஒரு வார்த்தை பல அமைச்சர்கள் திட்டமிட்டு பரப்பினார்கள். என்ன பொறுத்த வரைக்கும் நான் முதல் நாள்ல இருந்து சொல்றேன் அது இரட்டை தலைமை கிடையாது. அதிமுகவுக்கு ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் தான், அது ஓபிஎஸ் தான். ஆனால் இரட்டை தலைமை என்று சொல்லப்பட்டதை அனுமதித்து ஓபிஎஸ் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டதனுடைய பலனை தான் இன்னைக்கு அவர் அனுபவிக்கிறார். சோ அவர் இனிமேல் என்ன செய்யலாம்னா, ஒருவேளை எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக மீண்டும் அறிவித்தால் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒற்றை பதவிதான் இருக்கணும், இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்திடுகிற அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறத நிறுத்துவோம், கட்சியினுடைய ஏகோபித்த ஆளுமையாக ஏகோபித்த தலைமையாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதையாவது எனக்கு விட்டுக் கொடுங்கன்னு ஓபிஎஸ் ஒருவேளை கேட்கலாம். அதை செய்யாமல் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருப்பேன், கட்சியினுடைய வேட்பாளர்கள் கட்சி சின்னத்து தொடர்பான ஃபார்ம் ஏ பில கையெழுத்து போடுற உரிமையும் எனக்கு வேணும், இன்னொரு தடவை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கணும் அப்படின்லாம் எடப்பாடி கேட்டு இரண்டையும் கிளைம் பண்ண விரும்பினால் ஓபிஎஸ் எந்த சமாதானத்துக்கும் இடமளிக்க மாட்டார்னு தான் எனக்கு கிடைக்கிற தகவல்கள் சொல்றேன். கட்சியின் அடிப்படையில பார்க்கும்போது முதல்வர் ஓபிஎஸ் இரண்டு பேர்ல வந்து யாருக்கு அதிக ஆதரவு இருக்கு, அமைச்சர்கள் யார் பக்கம் இருக்காங்க? இல்ல, இயல்பாகவே ஆட்சி அதிகாரம் யாருகிட்ட இருக்கோ அவங்க கிட்டதான் ஆதரவு அதிகமா இருக்கும். அதனாலதான் சொன்னேன் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இப்ப ஆதரவு அதிகமா இருக்கும். இன்னொரு 3 மாசம் போகட்டும், இந்த ஆட்சி டிசம்பர் வரைக்கும் தான், ஜனவரிக்கு மேல அது காபந்த அரசு தான், கொள்கை முடிவு எடுக்க முடியாது. பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் வந்துடும், தேர்தலுக்கான நோட்டிபிகேஷன் வந்துடும். இதெல்லாம் பிஜேபி எந்த விதமான திட்டமிடல்களும் செய்யாமல் அதை அமல்படுத்தாமல் இருந்தால் இயல்பா நடக்க போறதை பத்தி பேசிட்டு இருக்கேன். நம்ம அதிமுக பிரச்சனை பத்தியே பேசிட்டு இருக்கிறோம், பிஜேபி எங்க டெல்லியில என்ன கணக்கு போடுறாங்கன்னு தெரியாது, தினகரன் எதுக்காக டெல்லி கலைச்சாங்க, தினகரன் அவங்க என்ன பேசினாங்க யாருக்குமே தெரியாது. ஓபிஎஸ் சிபிஎஸ் தவிர முதல்வர் வேட்பாளர் அந்த லிஸ்ட்ல வந்து வேற யாராவது இருக்காங்களா போட்டியில? அப்படி இல்ல, நான் என்ன கேக்குறேன், அந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கூட்டங்கள்லயே சொன்ன இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா, நாங்கெல்லாம் ஆளுமைகளாக வரலதான் உண்மைதான், எம்ஜிஆர் மாதிரி அம்மா மாதிரி நாங்க ஆளுமைகள் அல்ல, கீழ்மட்டத்திலிருந்து வந்தோம், ஆனால் எங்களை நாங்களே வளர்த்துக்குவோம், ஆளுமைகளாக வளர்த்துக்குவோம், இந்த இயக்கம் தொண்டர்களின் இயக்கம், தொண்டர்கள் யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாங்கிறது எடப்பாடி பழனிசாமியே சாட்சி அப்படிலாம் மேடைகள்ல பல மேடைகள்ல பேசினாங்க. அது நிஜமாக இருந்தால், நீங்கள் சொன்ன சொல் நீங்கள் வெளியிட்ட வார்த்தைகள் உண்மை என்றால் யாராவது ஒரு தொண்டன் ஆகுங்களேன், ஏன் ரெண்டு பேர் மட்டும் அடிச்சுக்கிறீங்க? இப்படி ஒரு கேள்வி அதிமுக தொண்டர்கள் மத்தியில எழுந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க இது தொண்டர்களின் கட்சின்னு, அப்ப தொண்டர்கள் யார் வேணாலும் முதலமைச்சராங்களாம். ஆனால் யதார்த்தத்தை பேசணும்னா இந்த இரண்டு பேர், ஒருவேளை சசிகலாவுடைய வருகைக்கு பிறகு ஒரு தாக்கம் ஏற்பட்டால் சசிகலா தினகரன், சசிகலா தேர்தல் அரசியல்ல அவ்வளவு சுலபத்துல இன்னைக்கு இருக்கிற சட்ட திட்டங்களின்படி அவர் வெளியே வந்தோடனே தேர்தல் அரசியலில் பங்கேற்க முடியாது 6 ஆண்டுகளுக்கு. சோ அவர் சார்பாக தினகரன்ற ஒரு கேரக்டர், இந்த 3 பேர் இருக்கிறாங்க, இல்ல யாருமே வேணாங்க செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தர் சொல்லலாம், இதெல்லாம் யாரு சொல்லணும், உள்ளுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, பிஜேபி என்ன நினைக்குதுன்னு பாக்கணும். ஓகே, இப்ப நீங்க பிஜேபி தலையீடுல இருக்கு அப்படின்னு நீங்க நவி சொல்றீங்க, ஆனா அவங்களுடைய நிறைய தீர்மானங்களை வந்து அதிமுக சமீபத்துல வந்து நிராகரிச்சுட்டு வருது, அது எதிர்த்து வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல்ல அவங்களுடைய முடிவு இருக்கும் அப்படின்றத வந்து எப்படி சொல்றாங்க? ஏன்னா ஒரு தீர்மானத்தை அவன் நீட்டு தேர்வோ பிஜேபி தலையிட்டு இந்த இயக்கத்தை ஒன்னா சேர்த்துன்னு வச்சுப்போம், அதுக்காக பிஜேபியோட கொள்கை கூட அதிமுக கொள்கைன்னு சொல்லிட முடியுமா? அப்பயும் நீட்டு தேர்வு வேண்டான்னு தான் சொல்லுவாங்க, மேகதாதுல அணைய கட்ட அனுமதிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க, அது அடிப்படை கொள்கைகள் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்தது. நீங்க பிஜேபி தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணுதுங்கிறதுக்காக அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டினீங்கன்னா அதிமுக காணாமல் போவது ரொம்ப சீக்கிரத்துல நடக்கும். அப்ப மத்திய அரசுடைய திட்டங்களை வந்து எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறாங்க, ஆனா உண்மையாவே எதிர்க்கல, அதாவது எதிர்க்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வராங்க அப்படின்னு. அப்படி இல்ல, இது கடந்த 3 வருஷத்துல நடந்ததெல்லாம் ஒன்னொன்னா எடுத்து பாருங்க, மத்திய அரசுக்கு நெருக்கடி வந்த போதெல்லாம் இவர்கள் ஏதோ ஒன்றை காட்டி மிரட்டிதான் அந்த ஆதரவை வாங்கிட்டாங்க. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மேல டெண்டர் முறைகேடு வழக்குல சிபிஐ விசாரிக்கணும்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்த பிறகு அந்த தீர்ப்பை எடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு போன முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டே தான் வாங்கியிருக்கிறார். அந்த ஸ்டேவை உடைச்சா 3வது நாள் எஃப்ஐஆர் போடப்படும். இப்படி எல்லாம் பல விஷயம், குட்கா வழக்கு எந்த நேரம் உங்க சார்ஜ் ஷீட் போடலாம், யாரை வேணாலும் அதுல சேர்க்கலாம், யாரையும் கைது பண்ணலாம், இப்படி பல விஷயங்களை தன் கையில் வைத்திருக்கிற மத்திய அரசு அதையெல்லாம் சொல்லியும் மறைமுகமாக வெளிப்படையாக சொல்லி காண்பித்துதான் ஒவ்வொரு நேரத்திலும் தங்களுக்கு தேவையானதை சாதிச்சுக்கிட்டாங்கிறத கடந்த 3 வருஷத்துல பார்த்தோம். அதனால அது ஒண்ணு ரகசியம் எல்லாம் கிடையாது,
அது அரசியல் சூழல்களுக்காக அவர் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ ஓபிஎஸ்ஸும் கே பி முனுசாமி இரண்டு பேருமே வந்து வழிகாட்டுதல் குழு அமைக்கணும், முதல்வர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுல அப்படின்னு, ஆனா மத்தவங்க வந்து அப்படியே எதிர்ப்பு வந்துருக்காங்க. இதுல வந்து என்ன நடக்க போகுது? வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டால் அங்க என்ன பேசப்படுது? வழிகாட்டுதல் குழு எதுக்காக தெரியுமா கேக்குறாங்க? வெறுமனே முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு யாருக்காவது எந்த மாவட்டத்திலயாவது பிரச்சனைனா நீங்க ரெண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டமா பிரிச்சுக்கிட்டே வராங்க. இப்பவே கிட்டத்தட்ட 70 மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, கட்சி மாவட்டம் 70க்கு மேல இருக்கு. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு பஞ்சாயத்து அந்த பதவியில இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் மேல எதிர்த்தரப்பு ஒரு புகாரை கொண்டு வராங்கன்னா இன்னைக்கு யாருகிட்ட போய் சொல்றாங்கன்னா 4 பேர்கிட்டதான் சொல்ல முடியும். ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் பதவியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, 2 துணை ஒருங்கிணைப்பாளர்கள் கே பி முனுசாமி வைத்தியலிங்கம். இந்த 4 பேருக்கிட்ட தான் சொல்ல முடியும். 2 பேரும் பெரிய பதவிகள் இருக்கிறாங்க. சோ அடுத்த 2 பேருக்கிட்ட கொண்டு போய் இந்த 70 மாவட்ட பிரச்சனையை கொண்டு போய் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது தவிர மனுக்கள் குழுன்னு இருக்கு. இல்ல அதிகாரப்பூர்வமற்ற முறையில அமைச்சர் தங்கமணி வேலுமணி கிட்ட தான் போய் சில பேர் பேசுறாங்க, பல பேர் பேசுறாங்க. அவங்க கிட்ட எவ்வளவுதான் பேச முடியும்? அவர்களும் முக்கியமான துறைகளை வச்சிருக்கிறாங்க. சோ கட்சி பிரச்சனைகளை வழிகாட்டுதல் குழு அப்படின்னா என்ன, அந்த கட்சியை வழி நடத்துவதற்கான குழு. அதனாலதான் எல்லாரும் வேணாம்னு சொல்லல, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் வேணாங்கிறார். அதுதான் இது சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கும்னு பல அமைச்சர்களே மறைமுகமாக சொல்றாங்க, இன்னைக்கு வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஆட்சி முடிகிற போது நீங்க பொறுத்திருந்து பாருங்க, வழிகாட்டுதல் குழு அமைக்காது தப்புன்னு எத்தனை அமைச்சர்கள் சொல்றாங்கன்னு பாருங்க. அதாவது இப்போ 1980களில் திமுகவில் இதே மாதிரி பிரச்சனை எழுந்தது அப்படின்னு வென்றுட்டி ராமச்சந்திரன் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. என்ன பிரச்சனை எழுந்தது, அந்த சிச்சுவேஷன் எப்படி போச்சு, அதுவும் இப்ப இருக்கிற அதிமுக சிச்சுவேஷனுக்கு பொருந்து இல்ல? வென்றுட்டியார் என்ன பேசினார்னா, செயற்குழுல கம்யூனிஸ்ட் கட்சியில பொலிட்பீரோ இருக்கிற மாதிரி அண்ணாதிமுகலயும் ஒரு வழிகாட்டுதல் குழு அமைங்க. இந்த கூட்டத்துல பேசின எல்லாருமே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கூட்டத்தில் பேசிய எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கணும்னு சொன்னாங்க. இதை நம்பி ஒரு முடிவு எடுக்காதீங்க, இது தேர்தல் முடிவுன்னு நம்பாதீங்க, வெளியில மக்களும் தொண்டர்களும் வேற மாதிரி நினைக்கலாம் அப்படின்னு ஒரு யதார்த்தத்தை போட்டு உடைச்சார். இந்த யதார்த்தத்தை சொன்னதுனாலோ என்னவோ முதலமைச்சர் கடும் கோபம் கொண்டு, என்னங்க நீங்க பேசுறீங்க, பொலிட்பீரோ இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப காணாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வெளிப்படையாக வைத்து வழிகாட்டுதல் குழு அமைப்பதை அவர் எதிர்க்கிறார். இதுதான் ஏன்னு புரியல, இந்த சர்வாதிகாரம் ஏன் பொதுக்குழுவில் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயத்தை ஏன் நீங்க ஏற்க மறுக்கிறீங்க அப்படிங்கிற இந்த கேள்விதான் ஓபிஎஸ் உடைய ஒற்றை குரலா இன்னைக்கு ஒழிக்குது. ஆட்சி முடிவுக்கு வருகிற போது அந்த குரல் பல மடங்காக பெரிதாகும். சோ பன்ருட்டியார் சொன்னதும் அதுதான், நீங்க உள்ள நினைக்க, நீங்க இங்க பேசுறது மட்டும்தான் முதலமைச்சர் வேட்பாளர், இவங்களதான் மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு நினைச்சிடாதீங்க, மக்கள் வேற ஒரு கணக்கு போட்டுட்டு இருப்பாங்கிற யதார்த்தத்தை மிக தைரியமாக வெளிப்படையாக பன்ருட்டி அன்னைக்கு வெளிப்படையாக சொன்னார் செயற்குழுல. அதை முதலமைச்சர் ரசிக்கல எதிர்பார்த்தபடியே. இப்போ நீங்க இவ்வளவு நேரம் பேசினதுலயே வந்து ஓபிஎஸ்க்கான ஆதரவு பக்கம் அதிகமா இருக்கு. சோ என்ன மாதிரி நீங்க கணக்குல வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு அதிகமா இருக்கு, அவரோட முடிவு வந்து கணக்குல எடுத்துக்கணும், எடப்பாடியார் வந்து இந்த மாதிரி ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இல்ல, ஓபிஎஸ்க்கு ஆதரவு அதிகம்னு நான் ஒரு தடவை கூட சொல்லல. ஆனால் அது ஒரு ஒற்றை நபர் தான், அந்த ஒற்றை நபர்ங்கிறது எண்ணிக்கையின் அடிப்படையில தான் ஒற்றை நபர். ஆனால் அவர் வகிக்கிற பதவி சாதாரண பதவி அல்ல. ஒரு முக்கியமான எந்த முடிவை எடுக்கணும்னாலும் ஒருங்கிணைப்பாளருடைய கையெழுத்து சம்மதம் தேவை. அந்த கீ போஷனிங் ஓபிஎஸ் கையில இருக்கு. ரெண்டாவது, தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நான் பொதுவாகவே ஜாதி அரசியல்ல நம்பிக்கை இல்லாத, ஜாதி அரசியல்ல நம்பிக்கை இல்லாத. ஆனால் ஒருவர் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறாரோ அந்த சமூகத்தை அந்த நபர் காயப்படுகிற போது, காயப்படுத்தப்படுகிற போது அவர் சார்ந்த சமூகத்தை சொல்லி அவருடைய ஆதரவாளர்களோ அல்லது அதிமுகவில் ஒரு குழப்பம் ஏற்பட்டால் அந்த குழப்பத்தை பூதாகரப்படுத்தணும்னு நினைக்கிற எதிர்கட்சிகளில் ஒன்றோ ஓபிஎஸ் சார்ந்த சமூகத்தை வெளியே போய் சொல்லி இந்த சமுதாயத்தையே இழிவுபடுத்துறாங்க, இந்த சமுதாயத்தையே காயப்படுத்திட்டாங்க அப்படின்லாம் சில விமர்சனங்களை கொண்டு போய் வெளியில் பொது வெளியில வைப்பாங்க தேர்தல் காலத்துல அவர்களுடைய சுயலாபத்தை அடைவதற்காக. சோ இன்னைக்கு ஓபிஎஸ் என்பவர் ஒரு நபராக இருக்கலாம், அவருக்கு ஆதரவுங்கிறது 1-5% கூட கிடையாது. ஆனாலும் 95% ஆதரவை தன் பக்கம் வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமியால தான் நினைத்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியல, தான் நினைத்தபடி ஒரு அறிவிப்பை செய்ய முடியலன்னா அதற்கு காரணம் ஓபிஎஸ் வைத்திருக்கிற அந்த ஒருங்கிணைப்பாளர் என்கிற கட்சியின் தலைமை பொறுப்பு தான். இவங்க குறிப்பா வந்து ஏன் அக்டோபர் 7ஆம் தேதி வந்து முதல்வர் வேட்பாளர் வந்து அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் அந்த இடைப்பட்ட நாட்கள்ல வந்து என்னெல்லாம் ஆலோசனை நடந்திருக்கு, நடக்க போகுது, நடந்துட்டு வருது? 7ஆம் தேதினு ஒண்ணு பெரிய முக்கியத்துவம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. 10 நாள் கேப் விடலான்னு 10 நாள் கேப் விட்டா 7ஆம் தேதி ஒரு இடத்த எண்ணி பாருங்க, எனக்கு தெரிஞ்சு அதுதான் இருக்கு, வேற ஒண்ணும் பெருசா எல்லாம் இல்ல. இந்த பிரச்சனையை ஆற போடலாம்,
அல்லது ரெண்டு இடத்துக்கு மாறி மாறி போய் பேசுறதுக்கு ஒரு 10 நாள் தேவைப்படலாம்னு அந்த கணக்கு தான் போட்டிருப்பாங்களே தவிர 7ஆம் தேதிக்குன்னு ஒரு பெரிய பிரத்யேக முக்கியத்துவம் இருப்பதா எனக்கு தெரியல. அந்த 7ஆம் தேதி பெருசா எதுவும் நடந்துரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப அமைச்சர்கள் மத்தியில என்ன பேச்சு நடந்துகிட்டு இருக்கு? அவங்கல யாராவது வந்து முதல்வர் வேட்பாளருக்கான தகுதியில இருக்காங்களா இந்த இந்த இல்ல, சமயத்துல? எனக்கு கிடைத்த தகவல் படி பெரும்பாலான அமைச்சர்கள் கவலையில் இருக்கிறாங்க. இப்படி ஆட்சி பொறுப்பிலும் கட்சி பொறுப்பிலும் தலைமையில் இருக்கிற 2 பேர் இப்படி ஒரு 300 பேர் முன்னாடி வெளிப்படையாக சட்டம் போட்டு பேசி இருக்க கூடாது. இதை அவர்கள் 2 பேரும் தனி அறைக்குள்ள பேசி அந்த முடிவுகளை, அந்த கசப்புகளை ஒற்றை வரியில தங்களுடைய கருத்துக்களை வந்து செயற்குழுல சொல்லியிருக்கணும். இப்படி வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியற மாதிரி பேசுறது தப்பு, இது கட்சிக்கு நல்லதல்ல, அதுவும் தேர்தல் நெருங்குகிற போது அப்படிங்கிற கருத்து தான் பெரும்பாலான அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் மனசுல இருக்கு. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் வெளிப்படையா சொல்ற நிலைமையில இல்ல. அதனாலதான் நீங்க பலருடைய கருத்துக்களை பாத்தீங்கன்னா, யாருக்கு ஆதரவு? வைத்திலிங்கம் போய் கேக்குறாங்க, ஏன் ஆதரவு 2 பேருக்கும் தான். சிவி சண்முகத்திட்ட போய் கேக்குறாங்க, யாருக்கு உங்க ஆதரவு? ஏன் ஆதரவு அண்ணாதிமுக தான். இப்படி பதுங்கி பதுங்கி பதில் சொல்றதுக்கு காரணம், என்ன நடக்குதாலும் பரவாயில்ல அல்லது இப்போது நடப்பது எதுவுமே சரியல்ல அப்படிங்கிற ஒரு வருத்தம் கலந்த துணிதான் அந்த பதில்கள்ல நான் பாக்குறேன். இப்போ இது வந்து வெளிப்படையா தெரியுது, மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும், இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு சிஸ்டம் இப்போ ஃபாலோ பண்றாங்க. டிஎம்கேல ஏடிஎம்கேலயும் வந்து இதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கான ஒரு விளம்பரமா கூட இது எடுத்துக்க முடியுமா? இல்ல, அப்படின்னா இது ஆபத்தான ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது பலன் தரக்கூடிய ஆயுதம் அல்ல, இது முட்டாள்தனமான ஆயுதம். இவ்வளவு வெளிப்படையா சண்டை நடக்குன்னு சொன்னா அது நீங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வெளியில அப்புறம். சோ உள்கட்சி அதிமுக தொண்டர்களையும் இது சோர்வடைய செஞ்சிருக்கு. கடந்த 3 நாட்களாக எப்படி திமுகக்கு எதிரான ஒரு ஆயுதமா இருக்க முடியும்? அப்படி அவர்கள் ஆயுதம் என்று நினைத்தால் அதை விட முட்டாள்தனமான காரியம் வேறு எதுவுமே அல்ல. ஒரு பக்கம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் நிறைய மூத்த தலைவர்களை ரகசியமா சந்திச்சு நிறைய பேசிட்டு வர்றாரு, கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கான முறைப்பாடுகள் நடத்தி வருது. அதே மாதிரி அந்த சைடு முதல்வர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, அவர் என்ன முயற்சிகள் அவர் அவரோட இத பதவிய இருக்க வச்சுக்கணும், தனக்கு ஆதரவு இருக்கணும் அப்படின்னு என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு? இல்ல, இத நம்ம ஒரு என்ன சொல்றது, யதார்த்தமான நடவடிக்கையா பாக்கலாம். என்னன்னா, நான் இவ்வளவு விமர்சிக்கிறேங்கிறதுக்காக இப்ப 2 நாளா நடந்துட்டு இருக்கிறத நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 10 நாள் கால அவகாசம் எடுத்திருக்கிறாங்க. அந்த 10 நாளில 2 பேரையும் போய் சந்திச்சவங்கல ஓரிருவருக்கு நிஜமானவே கவலைகள் இருக்கலாம். அண்ணே, நீங்க இப்படி வெளிப்படையா சண்டை போட்டுக்காதீங்க, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்க, இது கட்சிக்கு நல்லது இல்ல, நம்ம அடிச்சுக்கிட்டா திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு நிஜமாகவே கூட சில யோசனைகள் 2 பக்கமும் போய் சொல்லப்பட்டிருக்கலாம். அல்லது 2 பக்கமுமே ரகசிய ஆலோசனைகள், மந்திர ஆலோசனைகள், யாரு கால யார் வாடுறது, எப்படி வாடுறது அப்படின்னு சில திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கலாம். ரொம்ப நாளைக்கு இதை பூட்டி வைக்க முடியாது, இன்னும் சில நாட்களில் சில வாரங்களில் அது வெளியே வரதான் போகுது. ஓகே சார், ஒருவேளை 7ஆம் தேதி முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கல அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும், என்ன பேச்சுவார்த்தை நடக்கும்? இது தள்ளி போடுற அப்புறமா அறிவிப்போம், இன்னும் வந்து மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா? வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன யூகங்கள்ல அதெல்லாம் ஒண்ணுதானே. ஒண்ணு, ஓபிஎஸ் புறக்கணிச்சுட்டு அவர்களே அறிவிக்கலாம். இல்ல, ஓபிஎஸ் அவ்வளவு சுலபமா நம்ம புறக்கணிச்சிட வேண்டாம், அது வேற மாதிரி சமுதாய ரீதியா போயிடும், இல்ல அவர் கையில ஒரு முக்கியமான பதவி இருக்கு, அவரை போய் சீண்ட வேண்டாம் அப்படின்னு எடப்பாடியே கூட கொஞ்சம் அமைதியா போகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். இதை நாம யூகம் பண்றதுல எனக்கு அவ்வளவு உறுதியா சொல்ல தெரியல. அன்னைக்கே வந்து முதல்வர் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க அப்படின்ற சமயத்துல அடுத்தது தேர்தலுடைய வேலை சுறுசுறுப்பா நடக்க துவங்குமா? அவங்க எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பிளான் சக்சஸ் ஆகுமா? நான் ஒரு பத்திரிகையாளராக அதை நம்ப மாட்டேன். ஒருவேளை எடப்பாடி தான் முதலமைச்சர் அறிவிச்சா கூட அது சுமூகமாக தேர்தல் வாக்குப்பதிவு நாள் வரைக்கும் அது அப்படியே போகும்னு என்னால நம்ப முடியல. ஏன்னா ஓபிஎஸ் அதுக்கு சம்மதிக்காமல் அது நடந்தால் ஓபிஎஸ் தன்னுடைய தன்னாலான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது அவர்கள் அவ்வளவு சுலபத்துல தேர்தல் வேலைகளை தொடங்கி நிம்மதியா நடத்த முடியாது. அதேதான் ஓபிஎஸ்க்கும் போறது. ஓபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் ஏக சந்தோஷமா ஒட்டு, அதாவது ஒரு மனசு வந்து அப்படியே ஓபிஎஸ் முதல்வராகிறதுக்கு என்னவெல்லாம் செய்யலாம்னு ராப்பகலா எடப்பாடி பழனிசாமி யோசிக்க மாட்டார். நான் அதனாலதான் சொன்னேன், இந்த பிரச்சனை இப்போதைக்கு தீராது, நாங்க சமாதானம் ஆயிட்டோம்னு 7ஆம் தேதி அறிவிப்பு வந்தால் முதல்ல அதிமுக தொண்டர்கள் அதை நம்ப மாட்டாங்க.